8 வசனம் 36. கிறிஸ்துவின் அன்பை விட்டு நம்மை பிரிப்பவன் யார்? கீழே அநேக விஷயங்கள் சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த 4 வசனத்தையும் நீங்க வாசிச்சு பாருங்க. ஒரு நாள் ஒரு பாலத்தின் மேல சின்னதா ஒரு ரோப் மட்டும் போட்டிருந்தாங்க. அந்த ரோப் மேல ஒரு குழந்தை ரொம்ப சந்தோஷமா நடந்து போயிட்டு இருந்துச்சா. அப்ப எல்லாரும் கேட்டாங்களாம், நீ எப்படி இவ்வளவு சந்தோஷமா ஒரு பயமும் இல்லாம நீ நடந்து வந்தேன்னு கேட்டாங்களாம். அதுக்கு அந்த குழந்தை சொல்லிச்சான், நானா நடக்கல, என் அப்பாவோட தோள் மேலதான் நான் இருந்தேன், அதனால எனக்கு பயமே இல்லை அப்படின்னு. நம்ம கூட சந்தோஷத்தின் மத்தியில மட்டும் நம்ம இயேசுப்பாவுக்கு நன்றி சொல்லி அவரை துதித்து பாடிட்டு இருக்கிறோமா? இல்ல உபத்திரவத்தின் மத்தியில வியாதியின் மத்தியிலையும், இயேசுப்பா இந்த உபத்திரமும் இந்த வியாதி நீங்க அனுமதிக்காம வந்திருக்கிறாது, அதனால இதை தாண்ட எனக்கு நீங்க ஹெல்ப் பண்ணுவீங்க, இவ்வளவு நாள் நீங்க எனக்கு தந்த பலனுக்காக ஸ்தோத்திரம்னு சொல்றோமா? நம்மளையே கொஞ்சம் நிதானிச்சு பார்க்கலாம். நம்ம எந்த சூழ்நிலையில போனாலும் அந்த சூழ்நிலையில இயேசு என்னோடு கூட இருக்கிறார், அவர் என்னோடு கூட வருகிறார் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை நிச்சயம் இருக்கும்போது எதுவுமே அவருடைய அன்பை விட்டு நம்மை பிரிக்க முடியாது. ஆமென். ஹேவ் எ பிளஸ்ட் டே. காட் பிளஸ் யூ.